வணக்கம் லீடர்ஸ். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கம்பெனி மூலமாக வந்து அதாவது விருதுநகர் மாவட்டம் சிறுவள்ளூர் பக்கத்தில் பிள்ளையார்நத்து அப்படிங்கிற கிராமத்தில் வந்து மிளகு செடிக்கு நாங்கள் பார்க்க வந்திருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தா அது வந்து காய்ச்சி முடிஞ்சு அடுத்த மகசூலுக்கு தயாராக தான் இருந்துச்சு. அதை அழிச்சிட்டு பண்ணணும் அப்படின்னாங்க. இப்போ நாங்கள் வந்து சொல்லும்போது இது முடிஞ்சிருச்சு, இதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நாங்கள் இந்த மாதிரி பூவஸ்டாக இருக்குது பயன்படுத்துங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்போ சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு இவ்வளவு எப்படி வரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கொடுத்தா கண்டிப்பாக வரும் சார், ரிசல்ட் எடுக்குன்னு சொன்னோம். ஸோ அதை பற்றி நாங்கள் சொல்கிறத விட அந்த விவசாயி சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ அந்த விவசாயி வந்து நமக்கு வந்து அதை பற்றி அப்படிங்கிற டீட்டெயிலாக நமக்கு சொல்லுவாங்க. சார் வணக்கம். சிறுவலூத்தூர் பக்கம் பிள்ளையார்நத்தம், பேர் சந்திரன். இதோடு இவங்களோட இந்த ப்ராடக்ட்டு உரத்தை வந்து எங்களுக்கு கொடுத்து, நாங்கள் வந்து இந்த செடி வந்து அழிகிற கண்டிஷனாக அழிய அப்படி இருந்த இருக்கும்போது மாப்பிள்ளை பக்கம் வந்த நமக்கு வேண்டிய ஆளுக்கு இந்த உரத்தை நீங்கள் வாங்கி வைங்க, நாங்கள் காய் எடுக்கிறான்னு அப்படி சாரை கொண்டு வந்து காமிச்சாங்க. சார் சொன்னார் இதில் நாங்கள் 200 காய் நாங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை சொன்னாங்க. நாங்கள் கூட சங்கடப்பட்ட இது போய் நீ 200 காய் எங்கிட்ட கூடி வரும் அப்படி நாங்கள் அழிகிற கண்டிஷனில் ஏதோ அவங்க ப்ராடக்ட்டுக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொன்னாங்க சரின்னு அவங்க வற்புறுத்தின் காரணமாக நான் வச்சு விட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 200 காயில்லாத 300 காய்க்கு மேலே வந்துருச்சு. நாங்கள் ஏற்கனவே 4 பறி பறிச்சாச்சு சார், இப்போ தான் வந்து பார்க்குறாங்க கூட. இன்றைக்கும் கூட அது 200 காய்க்கு மேலே தான் அது இருக்குது. இந்த இது நான் 40 வருஷ கால விவசாய அனுபவத்தில் நாங்கள் இருக்கிறேன். ஆனால் இது ஒரு இயற்கைன்னு சொன்னாங்க, அதில் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு இது இருந்தது எனக்கு. அது ஏற்கனவே இப்போ பூரா மண்ணுக்கு பூரா கெட்டுக்கிட்டு வருதுங்கிற ஒரு ஆர்வமாக இருந்தது. அதனால தான் இவங்களை சொல்ல கேட்டேன். ஆனால் நல்லா இருக்குது. இதை வந்து ஒரு 4-3 மூடை உரம் வைக்கக்கூடிய இடத்துல 2 கிலோ வச்சுருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக கொஞ்சம் இருந்தது கேட்கும்போது. ஆனால் ரொம்ப தெளிவான ஒரு இதை செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி, வாழ்த்துக்கு. இந்த காயில் எப்படி இருக்குது, நீங்கள் எத்தனை காய் பிடிச்சிக்கணும்? ஆமாம், நான் இந்த காய் தான் நீங்களே பாருங்கள். இந்த இருக்குல்ல 200 காய் சொன்னார் சார், இன்னைக்கு 200 காய், ஒரு செடிக்கு 200 காய் சொன்னார். அது 250 காய்க்கு மேலே இப்போ இருக்குது. நாங்கள் 4 பறி பறித்தது, தாயாத்தானே பறிக்கிறோம். ஆனால் எங்களுடைய கவனக்குறைவு என்னென்னா, இந்த பிள்ளைலாம் இப்படியே இருக்கிறதுனால நாங்கள் இன்னும் இதுக்கு அவ்வளோ பராமரிப்பு பிள்ளை எடுத்து இன்னும் களை எடுத்து விட்டால் இவங்க சொன்னதோட 3 பங்கு நாங்கள் கூட எடுக்க முடியும் எங்களால். ஏன்னா அவங்க உரம் வந்து அப்படி ஒரு வேலை செய்யுது. அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தான், நன்றி தான். காய் மார்க்கெட்டில் போனால் நல்லா விற்கிது. அதாவது இந்த காம்பு கடி, இந்த கலர் எல்லாம் கம்மியாக இருந்துச்சு. காம்பு கடி நிறையா இருந்துச்சு விவசாயத்தில். சும்மா உரம் இயற்கை